மீண்டும் கொரோனா 4.0 தீவிரம் காட்டி மக்களை அலற விட போகுதா? தயார் நிலையில தமிழக அரசு இருந்தாலும் மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக 500 ரூபாய் அபராதம், மாஸ்க் போடலைனா அப்படின்னு ஒரு அறிவிப்பு. ஆனா இந்த 500 ரூபாய அபராதமா வசூலிக்க போறது யாரு? எந்த டிபார்ட்மெண்ட்? காவல்துறையிட்ட மட்டும் அந்த பொறுப்பை கொடுத்துடாதீங்க அப்படின்னு மக்கள் கடந்து கதறி அழுகிறாங்க. ஏன் அப்படின்னா, 500 ரூபாயை எங்கிட்ட இருந்து வாங்கி அவங்க பாக்கெட்ல வச்சுப்பாங்க. 500 ரூபாய் இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னா விசாரணைங்கிற பேர்ல லாக்அப் டெத் பண்ணி எங்க உறவினர்கள்ட்ட எங்களோட பாடியை மட்டும்தான் திருப்பி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட காவல்துறையை மட்டும் இந்த 500 ரூபாய் அபராதத்தை அவங்கள வசூலிக்க சொல்லாதீங்கன்னு பெரும்பான்மையான மக்களோட குரலா இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. மிகுந்த கண்ணியத்தோடு கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு பதிவு தான் இது. இது பிரசாத் சிக்னேச்சர். மறுபடியும் முகக்கவசத்தை கையில் எடுக்க வேண்டிய துர்பாக்கியமான சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் இது நம்ம நாட்டுக்கு மட்டும் வந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. டெல்லியில் அதுக்கு முன்னாடியிலிருந்தே கிட்டத்தட்ட 2 மாத காலத்துக்கு முன்னாடியே கொரோனாவுடைய தீவிரம்ங்கிறது அதிகரிச்சிருச்சு. ஒமைக்ரான் அப்படின்னாங்க, அதுக்கு முன்னாடி டெல்டா அப்படின்னாங்க, அதுக்கு முன்னாடி கொரோனாங்கிற வார்த்தை நமக்கு பெரிய அளவில் கடந்த 2 ஆண்டு காலமாக பேசு பொருளாக இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒமைக்ரான் எக்ஸ்இ அப்படிங்கிற தொற்று திரிவு, ஒமைக்ரானுடைய திரிவு அப்படிங்கிறது பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் தொடர்ந்து கொரோனா கிட்ட நடத்திக்கிட்டு இருந்தாலும் அறிவியல் அறிஞர்கள்லாம், ஆனால் தொடர்ந்து தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு 2 டோஸ் தடுப்பூசியை போட்டுக்கோங்க அப்படின்னு தொடர்ந்து இந்தியன் கவர்மெண்ட் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை சிறப்பாக வந்து மருத்துவ முகாம்கள் மூலியமாகவும் இந்த தடுப்பூசி முகாம்கள் மூலியமாகவும் எண்ணற்ற பேருக்கு தடுப்பூசிகளை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. குறிப்பாக மெகா தடுப்பூசி முகாம்கள்லாம் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள்கிட்ட கொரோனா தொடர்பான விழிப்புணர்வுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றின பயங்கிறது தளர்ந்து போயிடுச்சு. 1st டோஸ் தடுப்பூசி மட்டுமே 50 லட்சம் பேர் போடாமல் இருக்காங்களாம் இன்னமும் தமிழ்நாட்டில். அதில் 30 லட்சம் பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 to 60 வயதை கடந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2nd டோஸ் போட வேண்டியவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1.5 கோடி பேர். தமிழ்நாட்டில் தடுப்பூசியினுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தடுப்பூசியை போடுவதற்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கொரோனா போயிடுச்சே இனிமேல் எதுக்கு தடுப்பூசி போடணும், அதான் கொரோனா போயிடுச்சே இனிமேல் எதுக்கு முகக்கவசம் போடணும் அப்படிங்கிற மாதிரியான மனநில உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, எனக்கும் தான் இருந்தது. ஆனால் இப்போது அந்த சூழல் மறுபடியும் மாறியிருக்கு. ஏன் அப்படின்னா, சீனாவில் மறுபடியும் கொரோனா தொற்று அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த மக்கள் நம்ம ஊர்லையாவது வந்து பார்த்திங்கன்னா, மாநகராட்சி அதிகாரிகள் வந்து நேரடியாக வந்து கதவை லாக் பண்ணால் கூட என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கறதுக்கு பக்கத்து வீட்டில் ஆள் இருப்பாங்க. இல்லை மாநகராட்சி ஊழியர்கள், தனியார் தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவங்க நேரடியாக வந்து நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத கேட்டு நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு போவாங்க. காசு கொடுத்தா பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் சீனாவில் இந்த 4.0 இந்த டயத்தில் மக்களை பெரிய அளவில் அந்த அரசு கண்டுக்கவே இல்லை. தொடர்ந்து மக்கள் வந்து பெரிய அளவில் சிரமப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, முகக்கவசம் அங்கே போடாமல் விட்டதனுடைய விளைவு தொடர்ந்து கொரோனா தொடர்பான கட்டுப்பாடுகள் தளர்வு அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய அளவில் மக்கள் அலட்சியமாக இருந்த காரணத்தினால சீனாவில் பெரிய அளவில் முடக்கம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு போதிய அளவிலான வசதிகள் அந்த ஊரில் இல்லாமல் இருந்தது, அரசு செஞ்சு கொடுக்கல. ஆனால் நம்முடைய கவர்மெண்ட் அதுக்கு முன்னுதாரணமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்படி வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக அங்கே பரவுனதுக்கப்புறம் அடுத்து படிப்படியாக தென்கொரியா, அதுக்கப்புறம் அப்படி வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய பயணிகள் மூலியமாகவும் விமான நிலையங்களில் இப்போ லாக் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இனிமே தான் அதுக்கு வேலைகளை செய்ய போகிறாங்க. ஸோ தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகளாகட்டும், அவங்களோட பரிசோதனை செய்யக்கூடிய விஷயமாகட்டும், அதை பூரா தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யுமாங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் வெறும் 3 நிமிஷத்தில் கொரோனா தொற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷின்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மிஷின்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம் அவைலபிலிட்டியாக இருக்குது? குறிப்பாக அந்த நபர்களை 15 நாட்கள் தனிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்ய போகிறாங்களா? எப்படி வந்து விமான நிலையத்தில் இருக்கக்கூடியவங்களை ஸ்டிக் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் இன்னும் கிடைக்கப்படல. அதே நேரத்தில் வெவ்வேறு மாநிலங்களில், குறிப்பாக நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கொரோனா இருக்குது. அங்கிருந்து வரக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டில் தொற்று வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன கேரளாவில் இருந்த அந்த அவுட் போஸ்ட்டில் பார்டர் லைனில் வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் தெரியாது. அதுக்கப்புறம் குஜராத்தில் வந்து அதிகமான அளவில் கொரோனா தொற்று இருக்குங்கிறாங்க. அங்கேருந்து இங்கே வர்றவங்களை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்களா? குறிப்பாக டெல்லியிலேருந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடியவங்க, மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான அந்த இடத்துல செக்யூரிட்டி எப்படி டைட் பண்ணியிருக்காங்கிற கேள்வியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அவங்கள அப்போ தனிமைப்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வரக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் அந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைலாம் எடுக்கப்படலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால்
இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வடமாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, வடமாநிலத்திலிருந்து இங்கே வந்து தொழில் செய்யவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக மக்களோடு மக்களாக பழகக்கூடிய அந்த படிக்காத பாமர மக்கள் தடுப்பூசி போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்கக்கிட்ட ஹிந்தியில் கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் இருக்கு. இங்கே நமக்கும் இங்கே பெரிய அளவில் ஹிந்தி தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க செஞ்சாங்களா செய்யலையா வேலை கிடைக்கிறதுக்காக பொய் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களெல்லாம் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதைத்தான் மா சுப்பிரமணியன் சார் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முகக்கவசம் அணிய வேண்டாம் நாங்கள் சொல்லவே இல்லை, முகக்கவசம் கட்டாயம் அணியணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக மாலு தேட்டரு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லா இடங்கள்லையுமே பார்க்கு இந்த எல்லா இடங்கள்லையும் முகக்கவசத்தை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஸ்கூலு காலேஜஸ் எல்லா இடங்கள்லையுமே முகக்கவசத்தை தளர்வு பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டைட் பண்ணுறாங்க. இந்த டைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை மக்கள் தாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். ஏன் கேட்குறீங்களா? கொரோனா மாதிரியான தொற்றுங்கிறது கடந்து போயிடுச்சு, அது ஒரு காய்ச்சலுக்கு இணையானது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்துச்சு. ஸோ மறுபடியும் கொரோனா தொடர்பான விழிப்புணர்வையும் அது இந்த நோய் தொடர்பான பயத்தையும் மக்கள் மத்தியில் விதைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் சார் வந்து சூப்பராக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய் அபராதம், மாஸ்க் போடலன்னா கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில் இது ஏற்கனவே இது உத்தரவாக அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸோ மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இன்னைக்கு 500 ரூபாய் அபராதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. யதார்த்தமான சூழ்நிலையில் வந்து மக்கள் மாஸ்க் போடல அப்படின்னா அவங்கள்ட்ட 500 ரூபாய் யார் வசூலிக்க போகிறா அப்படிங்கிற அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கப்படலை. ஸோ இது வந்து இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இன்னமும் குழப்பத்துக்கு உண்டாக்கப்பட்ட விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா கலெக்டர்களுக்கு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கீங்க, அந்த கலெக்டர் நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வந்து காசை வசூல் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. கலெக்டர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் வரும். குறிப்பாக மக்களோட நேரடியாக தொடர்புள்ள இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் போலீஸ் இவங்க தான் வந்து மக்களை நேரடியாக கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது காவல்துறையிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறீங்களா? ஐயோ ஐயா சாமி அவங்க அதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு மக்கள் வந்து தொடர்ந்து கதறக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தமாக சொன்னாலும் லாக் அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு தமிழகம் வந்து பெரிய அளவில் பயந்து போய் கிடக்கு. விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனி மனிதரையும் காவல்துறையிலேருந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா உறவினர்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய பயம் என்ன அப்படின்னா திருப்பி வரும்போது உசுரோட வருவோமா இல்லை புணமாக தான் வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. புரசைவாக்கம் சென்னை புரசைவாக்கத்தில் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் பெயிண்டரு, அவர் வந்து அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிறத விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறாங்க. விசாரணை கூப்பிட்டு போனவங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டார். இது தொடர்பாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டுருக்காங்க. தொடர்ந்து வந்து காவல்துறை வந்து இது தொடர்பான விளக்கம் தரணும், அதே நேரத்தில் முறையான விசாரணை இதில் லாக்டவுன்ல நடத்தணும் அப்படின்னு. காவல்துறை ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுறது இல்லை, சட்டம் ஒழுங்கே அவங்க கையில் இருக்குது. ஸோ அது தொடர்பாக விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஸோ மனித உரிமை ஆணையம் இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படிங்கிறது தொடர்ந்து லாக்டவுன் விஷயங்களில் அக்கறை காட்டணும் தமிழக அரசு அப்படிங்கிற கோரிக்கையும் விடக்கப்படுது. ஏன் அப்படின்னா எந்த ஆட்சி வந்தாலும் அதே நிலை தான். பென்னிக்ஸ் ஜெயராஜ் விவகாரத்தில் இன்ன வரைக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறையால் எந்த ஒரு விஷயமும் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு அராஜகமான போக்கு. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு ஜனநாயக நாட்டில் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அசாத்தியமான தைரியம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. அப்படிப்பட்ட காவல்துறை நேர்மையான அதிகாரிகள் தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதிகமா காவல்துறை உங்களுடைய நண்பன் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அவர் பதிவு பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய 90% நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளாக இருக்காங்க, அதே நேரத்தில் மாமூல் வாங்கக்கூடியவங்களா இருக்காங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு நீதிபதி. எப்படி அனுபவம் மூலியமா அவர் உணர்றாரு, மக்கள்கிட்ட நேரடியா வந்து பார்க்கிறாரு, சொசைட்டியை பார்க்கிறாரு, அதன் மூலியமா அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அந்த கருத்து உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தனி நீதிபதி பதிவு செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்திலிருந்து அந்த ஃபைல்லிருந்து நீக்கப்படுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து ஒரு கேஸாக எடுத்து அதை வந்து நீதிபதி பதிவு செஞ்சா அந்த கருத்தை வந்து நீக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனி நீதிபதியினுடைய கருத்தை வந்து நீக்கிறாங்க. ஆனால் நீதிபதி கொடுத்த விஷயத்தை இந்த இடத்துல நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டிய தேவை இன்னைக்கு காவல்துறைக்கு இருக்கு. 500 ரூபாய் அபராதம் இன்னைக்கு யார் வாங்க போறா? முகக்கவசம் அணிஞ்சு போறதுக்கு மக்கள் தயார். ஸ்ட்ரிக்டா நீங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்றீங்களா, விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்களா, மக்கள் அதனுடைய புரிஞ்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஊரடங்குன்னு சொல்லும் போது மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க.
அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஊரடங்கும் சொல்லும்போது, ரெண்டு நாள் ஊரடங்கும் சொல்லும்போது ஃபாலோ பண்ணாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்லும்போது மக்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க. மக்கள் அரசுக்கு கட்டுப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எப்பயுமே தயார் நிலையில தான் இருக்காங்க. இறைச்சி கடைகளில் போய் நிற்கிறதாகட்டும், கியூவில் நின்று ஒரு பொருளை வாங்குறதாகட்டும், எல்லா விஷயத்தையுமே மக்கள் அக்செப்டடு. பட் கவர்மெண்ட் வந்து அதை சரியாக செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டையும் தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த 500 ரூபாய் அபராதத்தை வசூலிக்கக்கூடியவங்க யார்? அந்த அதிகாரத்தை காவல்துறை கையில் கொடுக்க போறீங்களா, இல்லை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் கையில் கொடுக்க போறீங்களா? குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, முதல் தடவை ஒருத்தவங்க மாஸ்க் போடாமல் வர்றாங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் அபராதம், அதுக்கு ரிசிப்ட் கொடுப்பீங்களா? ரெண்டாவது, மாஸ்க் போடாமல் அடுத்த தடவையும் வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? இந்த மாதிரியான படிநிலைகள், கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் வந்து கலெக்டருக்கு ஆர்டராக கொடுத்தீங்கன்னா தான் கலெக்டருக்கு கீழே அடுத்தடுத்து வந்து படிநிலைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதை முறையாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகாரிகள் உருவாக்கிப்பாங்க. அது தொடர்பான விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட இருக்கும். எடுத்த உடனே 50 ரூபாய் வந்து ஒரு 500 ரூபாய் அபராதம், மாஸ்க் போடலை அப்படின்னா அது யார் வசூலிப்பா? அதுக்கான ரைட்ஸை யாருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கிற கேள்வியை இங்கே மக்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவில், 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தளவில், காவல்துறைகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய குரலாக இருக்குது. இது தொடர்பான பேட்டிகள்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது, ஆனால் ஒளிபரப்புறதுக்கு நேரம் இல்லாதனால மக்களோட குரலை வந்து பதிவு செஞ்சுருக்கோம். அதன் அடிப்படையில் மக்களுடைய குரலாக ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டவன் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கிறதுனால, ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை மனிதனாக நான் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன். இதை வந்து கவர்மெண்ட்டுடைய பார்வைக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். குறிப்பாக வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு சார்ட்டம், அதுக்கப்புறம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன்ட்ட, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சார்ட்டையும் இந்த வீடியோவை நம்ம வந்து அனுப்ப தான் போகிறோம். ஸோ தொடர்ந்து அவங்களும் பார்த்ததுக்கப்புறம் அரசுக்கு வந்து இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஆனால் தொடர்ந்து முகக்கவசம் அப்படிங்கிறது கட்டாயம், அதை மக்கள் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு விஷயத்தையும் தயவு செய்து தமிழக அரசு அதை கொஞ்சம் கூர்நோக்கி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.